ஸோ ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹெல்த்தியாக சேஃபாக ஹைஜீனிக்காக இருங்க உங்கள் ஃபேமிலியையும் ஃப்ரெண்ட்ஸையும் அப்படி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இந்த வீடியோ ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள் லைக் இதில் வந்து ஒரு ரேஷியோவே சொல்ல முடியாது இவ்வளோ பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னு என்னால் பார்க்கவே முடியல வை பிகாஸ் ரைட்னா உங்கள் கையில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா அப்வியஸாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை ஸோ நானே வந்து இதை யோசிக்கல இதை ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல ஸோ நான் அதை பற்றி டீட்டெயிலில் சொல்கிறேன் ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ யூ மஸ்ட் வாட்ச் இட் ஓகே ஸோ நான் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் லைக் என்ன கண்டென்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இன் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் வாட் யூ ரியலி நீட் ஏன்னா நான் பாட்டுக்கு லைக் யூனோ நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து நான் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதே சீக்வென்ஸில் கொடுத்துட்ருக்கேன்னா யூ வில் கெட் இரிட்டேட்டட் ஸோ நான் வந்து கேட்டேன் ஸோ நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து யூஆர் இன் நீட் ஆஃப் மோட்டிவேஷன் ஸோ டெஃபினெட்டாக ஐ டூ ஐ வில் டூ தேட் நான் பண்ணுறேன் பட் அந்த போஸ்ட் பார்த்துட்டு ஐ காட் அ கால் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ஓகேங்களா ஸோ அவங்க கேட்டது வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து நடந்துச்சு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஸோ நீ வந்து ஏன் அதை வந்து ஷேர் பண்ணல இன்னும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணல அதுதான் இப்போ ரொம்ப 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 முக்கியம் நிறையா நடந்துட்டுருக்கு ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ யா நான் ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க ஸோ அவன் வந்து தான் கூப்பிடுவேன் ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் ஓகே ஸோ இந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்லாம் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போது ஆஸ் எ சேட் பிஃபோர் நீங்கள் இப்போது இந்த கரண்ட்டாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா யூ மஸ்ட் ஹாவ் அ ஸ்மார்ட் ஃபோன் இல்லைங்களா ஸோ வென் யூ ஹாவ் அ ஸ்மார்ட் ஃபோன் ஆப்வியஸாக வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் இல்லைனா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ரெண்டில் ஏதாவது அதில் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபைன் ஸோ எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் வந்து டெஃபினட்டாக அட் கேஸ் ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் தான் இருப்பீங்க ஓகே ஸோ இந் இப்போ இந்த இந்த லைக் சோஷியல் மீடியா வாழ்க்கை இல்லையா இப்போ கூட ஒரு பாட்டு வந்திருக்கு பாதி வாழ்க்கை ஃபோனுக்குள்ளே மீதி வாழ்க்கை லோனுக்குள்ளே எக்ஸாக்ட் வேர்ட்ஸில் பாதி இல்லை லைக் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் லைஃப் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே ஃபோனுக்குள்ளே ஓகே ஸோ ஃபோனில் நிறையா இருக்குது பட் வந்து நம்ம அந்த சோஷியல் மீடியாஸ்க்காக தானே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆசைப்பட்றோம் ஓகே ஸோ அதில் வந்து ரொம்ப சீனியர் யாருன்னா நம்மளோட இந்த ஃபேஸ்புக் ஓகே ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் என்னோடய சைடில் நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் சரிங்களா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்லிஸ்ட்லேயே இல்லை பாயிண்ட் நம்பர் ஒன் ஓகே ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை நான் பார்க்கவே இல்லை அபவுட் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ரெக்வஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்கேன் இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் நான் அதெல்லாம் பார்த்தேன் அதுவும் என் ஃப்ரெண்ட் சொல்லி தான் நான் பார்த்தேன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாதவங்க யாருன்னே தெரியாத ஒரு ஆறு பேர் ஓகே ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க இவங்க எப்படி வந்தாங்க இவங்களுக்கு நான் எப்படி ஓகே கொடுத்தேன் இது எதுவுமே எனக்கு வந்து தெரியல ஸோ இதெல்லாம் நான் எப்போ செக் பண்ணேன் நீங்களும் பாருங்கள் திஸ் இஸ் ஆன் மை சைடு என்னோடய சைடு இப்படி இருக்குது ஓகே நீங்களும் இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இது என்ன மந்த் ஜூன் மே தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு சரிங்களா நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது ஓகே ஸோ மே தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து மார்னிங் ஐ காட் அ மெசேஜ் இன் மெசெஞ்சருங்க ஓகேங்களா ஸோ மெசெஞ்சரில் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் நேம் அருண் ஓகே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஐ நூ ஐ நியூ ஹிம் ஃபார் பாஸ்ட் மேபி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ ஒரே ஸ்கூல் சேம் ஸ்கூல் ஸோ அவ அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு நம்ம பேபிஷா மேக்கப் கூட பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்கப் நம்ம சேனலில் கூட இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ வந்து அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது ஓகே நல்லா சை இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் சரிங்களா நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க நான் என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லை எந்த ஒரு செகண்ட் நிறுத்தி நான் செஞ்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் எஸ் எனக்கு அறிவு இல்லை அந்த டைம்ல இல்லை ஏன்னா ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அவங்க இல்லை அவன் அந்த ஃப்ராடு பையன் வந்து யூஸ் பண்ணியிருக்கான் ஓகே ஸோ ஐ காட் எ மெசேஜ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் அருண் ஹாய் குட் மார்னிங் ஸோ லைக் ஃபஸ்ட்டு வந்து சாரி ஒரு ரெக்வெஸ்ட் வந்துச்சுங்க நான் எந்த அளவுக்கு ஒரு ஃபுல்னு பாருங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வந்து என் இருந்து எனக்கு வருது ஓகே நான் வந்துட்டு ஓ அப்போ இவ்வளோ வருஷமோ நம்ம ஃபேஸ்புக்லேயே ஃப்ரெண்ட்ஸாக இல்லையான்னு அந் அந்த ஒரு செகண்ட் என்னோட மூளை என்னையை ஏமாத்துது ஆனால் ஐ எம் அக்செப்டிங் ஹிம் ஓகே அவனோட அதே ப்ரொஃபைல் லோகோ எல்லாமே ஆக்சுவலி அந்த பாயிண்டில் நம்ம மூளை எப்படி யோசிக்கும் நான் வந்து ஒரு செகண்ட் சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்குள்ளே போகிறேன் நம்ம ஃபேஸ்புக்கில் இப் இப்போ இன் கேஸ் ஆஃப் அருண் அருண் வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸாக என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கான்னு வச்சுக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்டீங்க அதுக்கு மேலே இருக்கும் நான் எப்போது ஓகே கொடுத்தேன் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது என் மைண்டில் என்ன இருக்குன்னா ப்ரொஃபைல் பிக்சர் நான் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில் என்ன இருக்குன்னா ப்ரொஃபைல் பிக்சர் தான் ஞாபகம் இருக்கும் அருண் அருணோட ஒய்ஃபோடு இருக்கிற மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் தான் என் மைண்டில் வரும் நான் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸும் அங்கே இங்கே ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அவன் என்னை கல்வி கல்வி ஊற்றுனது அந்த ஃப்ராடை நான் திட்டினது எல்லாமே வரும் ஸோ பாருங்கள் ஓகே ஸோ நான் உடனே வந்து ஓகே கொடுத்துட்டு நான் கேட்குறேன் லூஸ் மாதிரி நான் கேட்குறேன் ஏ லைக் இப்போ தான் ரெக்வஸ்டே வியர் ஷேரிங் ஓ மே காட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் ஹவுஸ் ஏ ஃபேமிலி அப்படின்னு நான் என்ன கேட்குறான் ஐ எம் குட் ஹவுஸ் குட்டி இப்போ அவனுக்கு குழந்த பிறந்திருக்குல்ல ஸோ நான் குட்டி பற்றிலாம் கேட்டுகிட்டு எல்லாம் பேசிகிட்ருக்கேன் சும்மா அப்போது சடனாக ஹீஸ் டெல்லிங் ஐ இன் அன் எமர்ஜென்சி ஐ நீட் மணி அப்படி அப்போது நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒரு ஹெல்ப்புன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கும்போது நம்மளுக்கு வீல் கேட்ட இன்னும் ஐயோ என்னாச்சு அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வந்து வரும்ல மை யூபிஐ பென் இஸ் நாட் ஒர்க்கிங் ஹவு ஸ்மார்ட் தட் ஃப்ராட் வாஸ் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஒரு ஃப்ராடு டாக் சரிங்களா ஒரு ஒரு டாக் பண்ணிகிட்ருக்க ஒரு திருட்டு நாய் பண்ணிட்டுருக்க வேலை ஓகே என்னோடய ஃப்ரெண்டோட ஐடியா ஹேக் பண்ணி யாரெல்லாம் அவனுக்கு க்ளோஸாக இருக்காங்கன்னு பார்த்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸில் அவன் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்து எல்லாருமே லூஸு மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த பன்னெண்டு பேருமே வந்து பிகாஸ் அதுதான் நம் நம்மளுக்கு அப்போ அந்த மூளை வேலை செய்யாது எல்லோரும் ஓகே கொடுத்துருக்கோம் அந்த பன்னெண்டு பேரும் ஓகே கொடுத்துருக்கோம் அதில் நான் விக்டம் ஃபஸ்ட்டு விக்டிம் வந்து நான் என்னை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கான் ஓகே ஸோ மற்ற சோஷியல் மீடியாவிலேயும் ஹீஸ் ஃபாலோயிங் மீ ஓகே அதுவும் எனக்கு க்ளியராக தெரிஞ்சிச்சு அப்போ ஸ்டெலிங் என்னோட யுபிஐ பின் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது கேன் யூ ட்ரான்ஸ்ஃபர் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மீ அப்படின்னு கேட்குறான் இட் இஸ் ஆன் மே தேர்ட்டி ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இது என்ன ஏது எதுவுமே தெரியாமல் லைக் எனக்கு வந்து இப்போ எல்லாம் இந்த லைக் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இஎம்ஐலேருந்து இப்போ இப்போ நான் வந்து பல்காக ஒரு கடைக்கு க்ராசரிஸ்க்கு அமௌண்ட் அனுப்புகிறேன் டு ட்ரான்ஸ்ஃபர் டு டிஜிஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு இல்லையா ஸோ மை லிமிட் இஸ் ஓவர் நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதில்ல ஜிபே ஸோ இட் இஸ் ஓவர் நான் நாளைக்கு மார்னிங் உனக்கு சென்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அப்போது நோ நோ இட் இஸ் அர்ஜென்ட் அர்ஜென்ட்னு சொன்னோன்னே நான் வந்து வீட்டில் அவர்கிட்ட சொல்கிறேன் கேன் யூ டூ திஸ் அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன என்னாச்சுன்னா அவர் கேட்டுட்டுருக்காரு சடனாக வாட் ஹேப்பன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சென்ட் மீ அப்படின்னு சொல்லி அந்த லூஸு எனக்கு அவன் சாலையன்னு நினச்சி அனுப்பிச்சிட்டான் நம்ம அருண் நம்மளை ஃப்ரெண்டுன்னா கூப்பிட மாட்டானே லைக் யூனோ வீ ஹாவ் அருண் பெட் நேம்ஸில் நம்மளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பொடியும் கூப்பிடுவாங்க ஜேன் கூப்பிடுவாங்க மச்சியும் கூப்பிடுவாங்க வாட் எவர் ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க திஸ் இஸ் நாட் எ ஸ்டைல் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் சொல்லிவிட்டு எனக்கு கருக்குன்னு ஆகிடுச்சு அப்போ அவனோட லைக் இது ஃபுல்லாக நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் த வெக்கப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அருண் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரியே இது கிடையாது அப்போ நான் உடனே அவர்கிட்ட காமிக்கிறேன் சி திஸ் இஸ் சம்திங் யூனோ வியர்டாக இருக்குல்ல இது என்னமோ எனக்கு மனசுக்கு சரியாக படலன்னு சொல்லிட்டு நான் ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்க்குறேன் ஃபிஃப்டி த்ரீ மினிட்ஸ் முன்னாடி ஆக்டிவேட் ஆயிருக்கேன் அந்த ப்ரொஃபைல் அந்த பன்னெண்டு பேர் எல்லாருமே சேம் ஸ்கூல் பர்க் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிடிச்சிருக்கான் ஓகே அவன் வந்து ஃபாலோ பண்ணி எங்களை எல்லாம் பார்த்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கான் எல்லோரும் லூஸு மாதிரி அக்செப்ட் கொடுத்துருக்கோம் இது நடந்திருக்கேன் இம்மீடியட்லி ஐ கால்டு அருணன் நான் கால் பண்ணுறேன் அருணை கால் பண்ணால் அவன் கால் எடுத்தோன்னு கேட்குறான் நம்ம சி என் அக்கௌண்ட் ஹேக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் வாஸ் லைக் வாட் என்னடா உனக்கு தெரியுமா இப்போ தான் நடந்துட்டுருக்கு எல்லாருக்கும் வந்து மெசஞ்சரில் வந்து பணம் கேட்டு மெசேஜ் போய்ட்டுருக்கு ஓ சைடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஷேடம் சி ஹவுஸ் டூ வி பீப்புள் ஆர் ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்கான் அப்போ அவன் சொன்னால் ஜஸ்ட்டு மிஸ் இல்லை இப் இப்போ வந்து அந்த ஒரு செகண்ட் உனக்கு தோணலைன்னா நான் கேட்டால் நீ அனுப்பாமல் இருக்க மாட்டேன் நீ கொடுத்துருப்ப ஸோ இப்படி தான் வந்து எமோஷ்னலாக வந்து பொண்ணுங்க கிட்ட வந்து பண்ணுவாங்க அண்டு இது நடந்துகிட்டு தான் இருக்குது சொசைட்டியில் வந்து இது நிறைய நடந்துட்டுருக்கு ஸோ அப் அப்படி சொன்னேன்னா நான் சொன்னேன் ப்ளீஸ் டூ போஸ்ட் இம்மிடியேட்லி ஃபேஸ்புக்கில் உன்னோட அக்கௌண்ட்டில் நீ வந்து இம்மிடியேட்டாக வந்து போஸ்ட் பண்ணு என் அக்கௌண்ட் ஹேக் ஆகி மெசேஞ்சரில் இந்த மாதிரி பணம் கேட்டு மெசேஜ் வந்துட்டுருக்கு அதுவும் நான் ஆட் பண்ணுறேன் போஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன்னா அவன் இம்மிடியேட்டாக போஸ்ட் பண்ணான் சி இதில் நான் உங்கள் கிட்டே என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நம்மளை சுற்றி ஒரு ஒரு இல்யூஷன் இருக்குதுங்க இப்போ எவ்ரிபடி இஸ் அண்டர் அ ஸ்மார்ட் ஃபோன் கண்ட்ரோல் இல்லைங்களா நம்ம நம்ம மூளை எல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எல்லாம் இட் காட் ரொட்டன் சரிங்களா சிலருது ரொட்டன் ஆகிடுச்சு சிலருது ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு ஓகே ஸோ இப்போ இப்போ எப்படி இருக்கோன்னா வி ஆர் லைக் அ ரொபோட் அந்த ஃபோன் என்ன சொல்லுதோ அது கேட்குறோம் அந்த ஃபோனுக்காக நம்ம வாழ்கிறோம் ஃபோன் கூடவே வாழ்கிறோம் திஸ் இஸ் வாட் ஹாப்பனிங் இன் எவ்ரி படிப் நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ரூபத்தில் அமர்ந்துட்டு ஓகே இந்த மாதிரி நடக்குது அண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் இது நிறையா நடக்கும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ கேர்ள்ஸோட ப்ரொஃபைல் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனோன்னு பசங்க வந்து லைக் இப்போ என்னோடய லைஃப்பில் நான் நடக்கிறத சொல்கிறேன் லைக் நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் வந்து இங்கே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஐ நீட் யுவர் பர்சனல் நம்பர் நான் உங்களை நேரில் பார்க்கலாமா இப்போல்லாம் வந்து தே தே ஸ்டார்ட் தி ஸ்கிரிப்ட் லைக் திஸ் ஓகேங்களா டு டாக் பர்சனல் நம்பர் வாங்குறதுக்கு இதெல்லாம் நடக்கும் ஓகே அவங்க அவங்க ப்ரொஃபைல் கேத்த மாதிரி அவங்க அவங்களோட ஏஜ் கேத்த மாதிரி எப்படி சொன்னால் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பல் சுற்றிட்டுருக்கு அண்ட் இந்த கும்பல் வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் நார்த் இந்த திருட்டு திருட்டுவேரில் வந்து நடக்குது சரிங்களா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை வந்து இந்த மாதிரி பண்ணுறது ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறது அண்ட் அவங்கக்கிட்ட அண்ட் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு நடந்தது ஓகே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு ப்ரீடர்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சு ப்ரீடு இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சு அமௌண்ட்டில் ஐ மீன் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை வர வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிவிட்டு ஓடிடுறாங்க நிறைய நடக்குது ஸோ அன்டில் அன்லஸ் யுஆர் க ஷோர் அவங்க தான் அந்த பிஸ்னஸ் நடத்துகிறாங்க உண்மையிலே தே ஹாவ் அ பிஸ்னஸ் அக்கௌண்ட் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாதவங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க உங்களோட ட்ரஸ்டட் ஆப்ஸ் எதாவது இருக்குன்னா பண்ணுங்கள் அதுலேயுமே இப்போல்லாம் நிறைய ஃபோர்ஜரி நடக்குது ஸோ பண்ணாதீங்க சரிங்களா இது செகண்ட் திங் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் பண்ணுறாங்க அண்ட் இன்ஸ்டா ஓகே இன்ஸ்டாவில் எக்கச்சக்கமாக நடக்குதுங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ் குவாசா ஃபேஷியல்ஸ் இன்னஸ் அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு போட்டிருப்பாங்க அதில் நீங்கள் கவனிச்சுருப்பீங்க ஒரு பர்டிகுலர் ப்ராண்ட் வந்து இட் வில் பி த்ரீ ட்ரிபிள் நைன் ஓகே அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா அதே ப்ராடக்டை ஒன் ட்ரிபிள் நைன்க்கு போட்டு இன்னொரு ஃபேக் ஐடி வந்து வரும் எவ்வளோ பேர் இதை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அவங்க வந்து சிஓடி அக்செப்ட் பண்ணாமல் அமௌண்ட் கேட்பாங்க நம்ம வந்து பே பண்ணிடுவோம் என்ன க்யூரியாசிட்டி வீல் புக் இட் இமீடியட்லி அவ்வளோதான் ப்ராடக்ட் வீட்டுக்கு வராது உங்கள் அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும் இது எவ்வளோ பேருக்கு நடக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அண்ட் இன்ஸ்டா இன்ஸ்டாவில் வந்து எல்லா வகையிலையும் நம்மளை சொரண்டுறதுக்கு வந்து பீப்புளார் ரெடி ஓகே இப்போ நிறைய ட்விட்டர் ட்விட்டர்லலாம் எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது அண்ட் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நீங்கள் ஏன் வந்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில்லாம் யோ நாட் ஆக்டிவ் உங்களோட யூடியூப் விஷயங்கள ஏன் நீங்கள் ஷேர் பண்ண பண்ணீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா யூடியூப் இஸ் ஃபார்ம் சேஃபருங்க இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணா இன் போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஜெயந்தி வாசு ஓகே அதில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் போகாததுக்கு ரீசனே திருட்டு வேலை தான் நிறையா நடக்குது மெனி 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 ஃபோர்ஜரிஸ் ஆர் கோயிங் ஆன் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் ஓகே அது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுது இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஊட்டியில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் காந்திபுரமில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் எல்லோரையும் வந்து கனெக்ட் பண்ணுதுன்னா இட் இஸ் ஃபேஸ்புக் ஐ அக்ரி பட் நாட் ஒன்லி ஃபேஸ்புக் நே உங்களுக்கு உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உண்மையாகவே அவங்கவுங்க ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சால் டேக் தியர் பர்சனல் நம்பர் கால் பண்ணி பேசுங்க சேட்டு சோஷியல் மீடியாவில் அவங்க போடுற பர்த்டேக்கு வந்து ஒரு லைக்கு இப்போல்லாம் கால் பண்ணி கூட பேர்டே விஷ் பண்ணுறதில்ல ஜஸ்ட் அவங்களோட போஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் யார் என்னென்னே தெரியல எல்லாம் வந்து ஒரு ப்ராடக்டோட லோகோ வச்சு எனக்கு நான் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு பியூட்டி ப்ராடக்டோட லோகோ வச்சு வி நீடியோ கால் ஆப்னு சொல்லி என்னோடய பர்சனல் நம்பர் கேட்குறது அதில் ட்ரேஸ் இட் நான் அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு அளவுக்கு ஜட் பண்ணிவிடுவேன் அண்ட் மோஸ்ட்லி ஐ ஓன்ட் கிவ் ஸோ இது நடக்குது மெயிலில் ஈமெயிலில் பார்த்தீங்கன்னா கொலாப் கொலாப் கொலாப்னு டெய்லி ஒரு நாலு மெயில் வரும் எல்லாமே ஃபேக்கு அதை பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது இம்மீடியட்டாக ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்தோன்னே போய் உங்களோட ஃபேஸ்புக்கோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் ஸோ யார் என்ன ஏது எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் யார்கிட்டருந்து மெசேஜ் வந்தாலும் ரிப்ளை பண்ணாதீங்க அவங்க யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்கள் தேவையில்லாதவங்களை அன்ஃப்ரெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் பிளாக் இஃப் ஒன் இஸ் கிரியேட்டிங் அ நியூஸ் சென்ஸ் ப்ளீஸ் பிளாக் தெம் அண்ட் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லேடிஸ் நம்ம சேனலில் இருக்கீங்க ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அவன் சொன்னான் நீ போஸ்ட் பண்ணு நான் சொல்லிட்டேன் உன் நேம் சொல்லிட்டேன் எல்லாமே சொல்ல என் ஐடியே போடு அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் நம்ம வந்து ஏதாவது பண்ணி அவனை ஹெல்ப் பண்ணதான் நான் நினச்சிருப்பேன் ஏனோ அந்த எமோஷனை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ போதும் நம்மளை பார்த்தா எல்லாேருக்கும் இழிச்சி வாய் மாதிரி தெரியுது போல் இருக்குது சவுத் இண்டியன்ஸை வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் இருக்காங்க அண்டு கேர்ஃபுல்லாக இருங்க ப்ளீஸ் பி வெரி சேஃப் அண்டு வைரஸ் கிட்ட இருந்து எவ்வளோ சேஃபாக இருக்கீங்களோ ஹைஜீனிக்காக பார்த்துக்கிறீங்களோ சோஷியல் மீடியாலேயும் அதே மாதிரி சேஃபாக இருங்க வியர் அ குட் மாஸ்க் ஃபார் யூர் பிரெயின் அண்ட் தேங்க் யூ லவ் யூ ஆல் சாய்ரா